வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் வந்து பார்க்கக்கூடிய முத்திரை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹெவன் ஆஃப் டெம்பிள் அப்படின்ட்டு ஒரு முத்திரை இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம செஞ்சிடலாம், அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போது நம்ம ரெண்டு கையில் பண்ணக்கூடிய முத்திரை இது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கைகள் வந்து இப்படி இருக்குன்னா இப்படி நல்லா இப்படி பால் மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. உங்களோட வலது கை மட்டும் கீழே இருக்கணும், வலது கையோட கட்டவரல் வந்து கீழே வச்சுக்கோங்க. இப்போ இடது கையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஆள்காட்டி வரல வந்து இப்படி வைக்க போகிறோம். அதுக்கு மேலே இப்படி ஒன்று அப்படியே அடுத்தடுத்து நம்ம வைக்க போகிறோம். இது வந்து உங்கள் நகத்து மேலே வந்து நீங்கள் அப்படியே வைக்கணும், ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலது கையோட கட்டவரல் இது நடுவரல் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே இப்படி கொஞ்சம் உங்கள் விரலை வந்து நீங்கள் வளைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மோதிர விரலோட நகத்தில் இப்படி வைக்க போகிறோம். சுண்டு விரல் மட்டும் ரெண்டுமே இப்படி நீட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்காக இப்படி காமிக்கிறேன் பாருங்கள், அடுத்தடுத்தது வர மாதிரி இருக்கும். இந்த நகத்து மேலே தான் வைக்கணும், கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டாம். வச்சுட்டு ரெண்டு சுண்டு விரல் நல்லா நேராக வச்சுக்கோங்க. நம்ம வைக்கும் போது இப்படி வைக்கணும், நம்ம வயிற்றுக்கிட்ட வந்து இப்படி வைக்க போகிறோம். நீங்கள் எந்த நிலையில் வந்தாலும் நீங்கள் ஆசனாவில் வந்து அமர்ந்திருக்கலாம். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க, கழுத்து தலையும் நல்லா நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம், ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள் இதிலே இருக்கலாம். உங்கள் மூச்சை மட்டும் அப்படியே கவனிங்க, வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் கையில் வரங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்ருப்போம். அது அப்படியே கொஞ்சம் கவனிங்க, உங்கள் மூச்சை அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. தள்ளர்த்திக்கலாம், ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரை தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட விரல்கள் வந்து ஐம்பெரும் பூதங்கள் இருக்குது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்மளோட சுண்டு விரல்னு சொல்லுகிறது வந்து இதில் வந்து நீர்த்தன்மை இருக்கிறது, அந்த நீர்த்தன்மையோட அந்த எலிமெண்ட்டை வந்து நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இதுக்காக இப்படி வயிற்றுக்கிட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட இப்போ ஒவ்வொரு முத்திரைங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில முத்திரைகள் வந்து நம்மளோட இருதயத்தை பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து நம்ம மடி மேலே வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து நம்ம வயிற்றுக்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முத்திரைக்கும் வந்து நிறைய வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த முத்திரையை வந்து நம்மளோட வயிற்றுக்கிட்ட வைக்கிறோம், நம்மளோட சோலார் பிளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளோட உடலில் வந்து முக்கியமான ஏழு சக்கரங்களில் இருக்குது, அந்த ஏழு சக்கரங்களை சோலார் பிளெக்ஸ் சக்கரத்தை வந்து இங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் எதுவும் வராமல் நம்மளோட ஜீரணத்தன்மை வந்து நல்லாவே உங்களுக்கு அதிகப்படுத்தி தரும். நிறைய பேர் வந்து இந்த மலச்சிக்கலால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கா, பெண்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் வருது, அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து அந்த கணையத்தில் பிரச்சனை வருது, நீரிழிவு நோய் வருது, அது மாதிரி நிறையவே இருக்குது. இப்போ கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பாட்ஸ்ட்ரேட் வந்து வரும், இது மாதிரி வந்து நிறைய வந்துட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரையை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட உடலில் வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே சீராக போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டை வந்து நல்லா காம் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ மெடிடேஷன் பண்ணால் தான் மைண்ட் வந்து காம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம முத்திரைகளாலும் சரி, நம்ம ஆசனங்களாலும் சரி, மூச்சு பயிற்சி பண்ணும் போதும் சரி, நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். எல்லாமே வந்து அந்த பேலன்சிங் கரெக்டாக இருந்தால் மட்டுமே வந்து உங்களோட நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும், நல்லா அந்த இந்த நோய்கள் வந்து எதிர்ப்பு இல்லாமல் வந்து வந்துட்டுருக்கும். சரி, இப்போ இந்த மறுபடியும் வந்து இந்த முத்திரையை வந்து செஞ்சு பார்க்கலாம். கைங்களை எப்படி எடுத்துக்கோங்க. இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வலது கைமா தான் கீழே இருக்கணும். நீங்கள் இடது கட்ட வரலை வச்சுட்டு கீழே வைக்க வேண்டாம், வலது கையோட கட்ட வரலை இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஒரு பால் மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சுக்கோங்க வளைச்சி. அதாவது நம்ம அந்த ஆல்ஃபாபெட்டில் பார்த்திங்கன்னா சி வருது பார்த்திங்கன்னா, அது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு வலது கையோட கட்ட வரல் கீழே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து இடது கையோட கட்ட வரல், அதுக்கப்புறம் ஆள்காட்டி வரல், அதுக்கு மேலே நகத்தில் தான் வைக்கணும், கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க வேண்டாம், நகத்து மேலே வந்து இப்படி வைக்கணும். அதே மாதிரி நடுவரல், நடுவரல் வந்து இப்படி நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்கள் நகத்துக்கு மேலேயே வரும். இப்படி சில பேருக்கு உடனே வந்து செய்ய வராது, நீங்கள் செஞ்சு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு விரலில் வந்து வளைக்க சொன்னேன், வளைச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் சுண்டு விரலை வந்து நல்லா நேராக்கிக்கோங்க, வயிற்று பகுதி கிட்ட போய் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்களை மூடிக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடலாம்.
சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியிடலாம். எதுக்காக இந்த மாதிரி மூச்சு இழுத்து விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிரும். ஒரு ஆழ்ந்த மூச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு மூணு கூட நம்ம எடுத்துக்கலாம், எத்தனை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முத்திரையை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் நடுவில் பண்ணும் போது வந்து உங்கள் மூச்செல்லாம் வந்து நம்ம அடக்க தேவையில்லை, நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கும், உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சாலே போதும். இந்த முத்திரையை மூச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.